ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் த்ரீ பீபிளாஸ் டைஆக்சிஜன் இருக்கு இல்லையா டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு டையாக்சிஜன்ல ப்ராப்பர்டீஸ்ல ஓசோனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ்ல உங்களுக்கு வந்து அதனுடைய ஓசோனுடைய ஆக்சிடைசிங் நேச்சரை பத்தியும் யூசஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நான் இங்க ஓசோனை பத்தி தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்றது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏபிள் டு ப்ரிப்பேர் ஓசோன் அப்படின்றது எதுல இருந்து ப்ரிப்பேர் ஆக்சிஜன் ட்ரை ஆக்சிஜன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஓ த்ரீ ப்ரிப்பேர் பண்ண போறோம் பை பாசிங் இட் இன்டு சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் சைலண்ட் எலெக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அதனுடைய வோல்டேஜ் எவ்வளவு மெயின்டைன் ஆகும்னா டுவெண்டி தௌசண்ட் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகணும் இதுக்கு மேல போச்சுனாக்கா ஓ த்ரீ ஃபார்ம் ஆகாது டீகம்போசிஷன் ஆஃப் ஓ த்ரீ நடந்துடும் ஓகேவா சரி இப்ப இங்க ட்ரை ஆக்சிஜன் இருக்கு இல்லையா இந்த ட்ரை ஆக்சிஜன்ல எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப்ல பாஸ் பண்றது மூலயமா இந்த வோல்டேஜ் வெயிட் இந்த வோல்டேஜ் மெயின்டைன் பண்றது மூலயமா நமக்கு இங்க ஓ த்ரீ கிடைக்குது இந்த ஓ த்ரீ வந்து இங்க இருக்கிற எல்லா ஆக்சிஜனுமே ஓத்துரியா மாறிடாது அது கூட சம் அமௌண்ட் ஆஃப் டை ஆக்சிஜனும் இருக்கும் அப்ப இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஓசனைஸ்டு ஆக்சிஜன் சொல்றாங்க இந்த ஓத்துரிய ஓசனைஸ்டு ஆக்சிஜன் சொல்றாங்க அப்ப இந்த ஓசனைஸ்டு ஆக்சிஜனை லிக்விஃபை பண்ணி இதுல நம்ம ஃப்ராக்சரல் டிஸ்லேஷன் ஓவர் பண்ணோம்னா இந்த ஓசனைஸ்டு ஆக்சிஜனை லிக்விஃபை பண்ணிட்டு இதுல ஃப்ராக்சரல் டிஸ்லேஷன் கேரிஓவர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பியூர் ஓசோன் கிடைக்கும் சோ பியூர் ஓசோன் இஸ் ஹேவிங் பேல் ப்ளூ கலர் அதுக்கு என்ன கலர் இருக்கு பேல் ப்ளூ கலர் இருக்கு ஓகேவா பேல் ப்ளூ இட் இஸ் ஹேவிங் பேல் ப்ளூ கலர் புரியுதாப்பா சப்ப இது வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன் சோ திஸ் இஸ் பிரிப்பரேஷன் செகண்ட் ஷேப் ஆஃப் ஓசோன் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஷேப் ஷேப் ஆஃப் ஓசோன் நமக்கு ஓசோனுடைய ஃபார்முலா தெரியும் இட் இஸ் ஓ த்ரீ ஸோ இது நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து நிறைய எப்படி ஷேப்ஸ் போடுறது அப்படின்னுட்டு சோ இதுல ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எய்ட் அப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர்னு போடுவோமா அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு டூ பிளஸ் ஃபோர் இட்டு சிக்ஸ் இங்க ஓ த்ரீ அப்படின்றதுனால இங்க என்ன பண்ணணும் த்ரீ இன்டூ சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் சோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கிட்ட

செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்டீன் போர்டீன் லாஸ்டா தான் இதுக்கு நம்ம பிளேஸ் பண்ணணும் சோ நம்ம ஆக்டோட்ரல் கான்பிகரேஷன் டேலி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும் இது வந்து ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்ப இங்க என்ன ஆகும் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் சப்போஸ் இது இங்க கேரி ஓவர் ஆகுது அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி போடலாமா எப்படி போடலானா இந்த இந்த சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கு இந்த ஆக்சிஜன் தான் இருக்கு இது மட்டும் என்ன ஆயிடுது டபுள் பாண்ட் ஆயிடுது அப்ப இங்க உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இந்த ஒரு லோன் டபுள் பாண்ட் ஆயிடுச்சு அப்ப இதெல்லாமே அப்படியே அப்படியேதான் இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த ஓசோன் ஸ்ட்ரக்சர்ன்றது ரெண்டு விதமா எக்ஸிஸ்ட் ஆகலாம் இது பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுல இருந்து இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் டூ ரெசிடன்ஸ் ஃபார்ம் இருக்கு ஓசோனுக்கு டூ ரெசிடென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு ஓகேவா சோ மோஸ்ட் ப்ராப்லி இதை இன்னும் வேற மாதிரியும் எழுதலாம் ஸோ இதுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்க இருக்கிற சென்டர் ஓசோன் இருக்கு இல்லையா இந்த சென்டர் ஓசோனை நான் அப்படி எழுதிக்கிறேன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன்னு போட்டுட்டு இதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ இப்படி போட்டுக்கிறேன் ஓகேவா சோ இப்படி போட்டுட்டோம்னா இது சப்போஸ் இந்த லோன் இந்த பாண்ட் பேர் இது வந்து பாண்ட் பேர் ரெண்டு பாண்ட் பேர் இது ஒரு பாண்ட் பேர் இல்லையா சோ இது நம்ம எப்படி எழுதலாம் இங்க இருக்கிற லோன் இங்க ரெண்டு லோன் பேர் சப்போஸ் இந்த லோன் பேர் இங்க பாண்ட் பேர் ஆச்சுனா இந்த பாண்ட் பேர் இங்க லோன் பேர் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சோ இங்க ஆக்சிஜன் இங்க டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சோ இதுல நம்ம லோன் பேர் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் ஒன் டூ இங்க இருக்கிற லோன் பேர் இது நம்ம புதுசா ஃபார்ம் ஆனது

இது வந்து டீலக்லைஸ்டு பாண்டிங் இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு சோ அதை எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா த டபுள் பாண்ட் இஸ் டீலக்லைஸ்டு அப்படின்னாக்கா இப்படி டீலக்லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பாண்டிங் பிட்வீன் டூ ஆக்சிஜன் ஆட்டம் சோ அப்ப டபுள் பாண்ட் எப்படி இருக்கு ரெண்டு ஆக்சிஜனுக்கும் டீலக்லைசேஷன் ஆகி இருக்கு ஓகேவா சோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஷேப் ஆஃப் த ஓசோன் ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் பார்த்தாச்சு அடுத்தது ஷேப் பார்த்தாச்சு அடுத்தது ப்ரூவ் தட் ஓசோன் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படி கேட்டாங்கன்னா எந்த ரியாக்ஷன் சொல்லணும் வந்து இட் இஸ் அ பவர்ஃபுல் ஏஜென்ட் அது வந்து எது மாதிரியான ஏஜென்ட் எல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஓசோன் இட் இஸ் ஆக்சிடைசிங் பொட்டாசியம் அயோடைட் இட் ரியாக்ஸ் வித் வாட்டர் ஆக்சிடைஸ் பொட்டாசியம் என்னவா ஆக்சிடைஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணிடலாம் ஓ த்ரீ இருக்கு இங்க ஓ த்ரீ இருக்கு பொட்டாசியம் இங்க ஒன் இருக்கு ஒன்னு இருக்கு அயோடின் இங்க டூ இருக்குனாக்கா இங்க ஆக்சிஜன்ஸ் ஆயிடும் சோ இது வந்து ஓசோன் அப்படின்றது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றதுக்கான ரியாக்ஷன் இன்னொன்னு நம்ம எழுதலாம் லெட் சல்ஃபைடு இருக்கு இல்லையா லெட் சல்ஃபைட் இஸ் ஆல்சோ கன்வெர்டட் டு லெட் சல்பேட்

என்ன ஆகுது ரேட் ஆஃப் டீ கம்போசிஷன் குறையுது ரேட் ஆஃப் 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 டீகம்போசிஷன் ரேட் ஓகேவாப்பா திஸ் இஸ் ஆல் த ப்ரூ பவர்ஃபுல் வாபாஸ் ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லாஸ்ட் ஒன் யூஸஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம் Thank you. Thank you, students.